ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசந்தில். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்டாண்டிங் ஹேண்ட்பேக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் ஹேண்ட்பேக் கேக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆர்டர் கேக். ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக ஆர்டர்ஸ் இல்லாததுனால அப்லோட் பண்ண முடியல வீடியோஸ். ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேக் டின்னு ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. 170 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 150 கிராம் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா பவுடர் எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறமா மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக எக்கோட ஸ்மெல் ரிமூவ் ஆகிறதுக்காக இந்த மில்க் எசன்ஸ், அப்படி இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் எசன்ஸ் 1 மூடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஹோம் பேக்கிங் மெத்தடு தான் பண்ணுறோம், அதனால் நான் கேக் ஜெல்லெலாம் ஆட் பண்ண மாட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 170 கிராம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். 7 to 8 நிமிஷம் கிட்ட இது நல்லா பீட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாகிடும். இந்த முட்டையோட மஞ்சள் நிறம் மாதிரி பியூர் ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரையை ஒரே டைம் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு ஜெல் கண்டென்ட் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா க்ரீமியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதாவும் வெனிலா பவுடரும் இருக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே வெனிலா பவுடருக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் தான் இருக்குன்னா அதை கூட இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், மைதாவில் வந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும், அதனால் கேக் ஹார்ட் ஆகிடும். நான் இது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்ல கேக் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கேக் டின்னோட 1/4 வாசி அளவு தான் கேக் பட்டர் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, அப்புறம் பொங்கிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனாக எடுத்து விட்டுறலாம். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் ஈவனாக பேக் ஆகும். பண்ணிவிட்டு ஒரு முறை டேப் பண்ணிக்கலாம். நான் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு 120 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடு செட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ 30 நிமிஷம் பேக் பண்ணுற டைம் கொடுத்துருக்கேன். கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. முப்பது நிமிஷம் கழித்து கேக் ரொம்பவே சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துருச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கேக் ஜெல் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. கேக்கோட 1 சைடு கார்னரில் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அப்போ தான் கேக் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் கரெக்டாக நிற்கும், அதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எதுவும் கட் பண்ணிடக்கூடாது. இப்போ மேலேருந்து இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு அளவாக மார்க் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நம்ம சுகர் சிரப் க்ரீம்லாம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது 3 பீஸாக போட்டு அந்த 3 2 2 பீஸாக, அதாவது 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் செய்யும்போது உங்களுக்கு புரியும். இப்போ 1 பீஸ் எடுத்து அதை 2 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சுகர் சிரப் வந்து நல்லா சோக் ஆகும். அதுக்காக விப்பிங் க்ரீமில் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக். கேக் ஃபுல்லாக பிங்க் கலரில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் உள்ளே வைக்கிறதுமே நான் பிங்க்கு தான் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி மூணு ஸ்லைஸை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆறு ஸ்லைஸு, அது எல்லாத்துக்குமே க்ரீம் போட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது எல்லா பக்கமே சுகர் வந்து கோட் ஆகும். ரெண்டு ஸ்லைஸையும் சுகர் சிரப் போட்டுட்டு க்ரீம் போட்டு வச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்லைஸையும் மேலே வைக்கிறேன். இதே போல் இன்னொரு பேட்ஜ் பக்கத்தில் செஞ்சு வைக்கும்போது அப்போ ரெண்டு பேட்ஜ் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு இது இந்த மாதிரி நம்ம ஐசிங் பண்ணோம். ஒரு பீஸை ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் கட் பண்ணோம்ல, அந்த கர்வையும் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு மேலே வந்து காட்டுறேன், சின்ன கார்டில் அது பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இதை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறது வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இப்போது நான் எல்லா கேக்ஸ்க்குமே சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே வந்து நம்ம ரோஸ்டல் டிசைன் பண்ண போகிறோம், அப்படின்றப்போ ரொம்ப க்ரீம் அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாக க்ரம் கோட் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம மெயின் கோட் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணி கேக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா 2D ஸ்டார் நாசில் போட்டு நான் ரோஸ்டல் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ்டு கேக்னால் உள்ள க்ரம் கோட்டும் பிங்க் கலர் தான், வெளியே மெயின் கோட்டும் பிங்க் கலர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஃபுல்லாக நல்லா ரோஸ் மாதிரி டிசைன் போட்டோம். அதே ஸ்டார் நாசிலில் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக டாட் மாதிரி வச்சு எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ரெண்டு ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி டிசைன் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வச்சு இந்த ஹேண்ட்பேக்கோட ஜிப் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் சாக்லேட்டை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையும் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிடலாம். சாக்லேட் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹேண்டில் மாதிரி ஹேண்ட்பேக் இருக்கு, அந்த ஹேண்டில் இருக்கும்ல, அதையும் நான் இதில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும். டபுள் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் இப்போ நம்ம பீடெல்லாம் வச்சு கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கேக்கோட ஃபைனல் லுக் இதுதான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு கஸ்டமைஸ்டு ஹேண்ட்பேக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.